துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது அந்த அப்ப வடிவிலே நம் ஒவ்வொருவருக்காக பிரசனமாக இருக்கிறார். நாம் வாழ தன்னையே உடைத்து கொடுத்தவர், நம்முடைய நல்வாழ்வுக்காக உடைபட்ட ஆண்டவர், இது ஒரு நற்கருணை வடிவிலே பிரசன்னமாக இருக்கிறார். திருப்பாடல் 77:2, என் துன்ப நாளில் என் தலைவனை நாடினேன், இரவில் அயராது கைகூப்பினேன், துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். திருப்பாடல் 81:7 என வாசிக்கின்றோம். இது அந்த கஷ்டமான நாட்களிலே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய 2000 பேர் தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் வாழ்கிற நம்முடைய பகுதிகளிலே ஒரு பயம், அச்சம், பீதி, என்ன பண்ணுன்னு தெரியல, என்ன செய்ய தெரியல, ஒரு விரக்தியான நிலை கூட நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் இருக்கிற இடத்திலே தாழ்ந்து பணிந்து அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்ற இந்த சக்தி வாய்ந்த பாடலை பாடுகிற பொழுது, தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்க. ஆண்டவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நீங்கள் தேவனை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கிற பொழுது என்னென்ன தேவையோடு ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அத்தனை தேவைகளையும் இந்த நாளில் தர இருக்கிறார். பக்தியோடு வாஞ்சியோடு பாடுவோம்.
அற்புதமாக இமை படைத்தீ தற்பர நீரே எமை மீட்டி போர்ப்புடன பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர் இளமையின் பொழிவாய் திகழ் திருச்சபையும் யாவரும் புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன் கருணையிலே ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பீழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவுடைய இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். அப்போது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலிடம் ஓடி இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார். அதற்காக நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக் கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார். அவரோ நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவர் எழுந்து ஏலிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்திருளா என்று கேட்டார். அப்பொழுது சிறுவனே ஆண்டவர்தான் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேல் நோக்கி சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தான் இடத்திற்கு சென்று படுத்துக் கொண்டார். அப்போது வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினார். 1 Samuel 3:2-10 நாம் வாசிக்க கேட்ட இந்த இறைவார்த்தை பகுதியிலே கடவுள் சிறுவன் சாமுவேலை அழைக்கிறார்.
சாமுவேல் சாமுவேல் இரண்டு முறை மூன்று முறை சாமுவேலால் தன்னை அழைத்துவள் கடவுள்தாம் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏலி தனக்கு சொல்லிக் கொடுத்த பிறகு சாமுவேல் சாமுவேல் அழைத்த பொழுது பேசும் உம் அடியேன் கேட்கிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், நம் ஒவ்வொருடைய பேர் சொல்லி அழைக்கிறார். நாம் என்ன சொல்லியிருக்கிறோம்? சாமுவேல் சிறுவன் மூன்று முறை அழைத்தது கடவுள் என்று அறிந்து கொள்ளாத நிலையிலே இருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம் பேர் சொல்லி அழைக்கும் கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டிருக்கிறோமா என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறார். மவூருடைய பெயரை சொல்லி மகனே மகளே என்று தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறார். நாம் சொல்வோம், ஆண்டவரே பேசும் பேசும் மடியன் கேட்கிறேன், பேசும் மடியன் கேட்கிறேன், பேசும் உன் மகன் கேட்கிறேன், பேசும் மகள் கேட்கிறேன். நம்முடைய செவிகளை திறந்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் கவனமோடு கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே பேசும். ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் பேசுவார். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். இன்று நீங்கள் பொன்னையும் கேட்கலாம், பொருளையும் கேட்கலாம், அதை தாண்டி ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவர், எனக்கு பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், எனக்கு தேவை நீங்க நேரத்தோடு பேசுங்க. ஆண்டவரே, மன விரக்தியில் இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், சங்கடங்களோடு இருக்கிறேன், துன்பங்களோடு இருக்கிறேன், துயரங்களோடு இருக்கிறேன், வேதனையில துவிடு போயிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்கள் எனக்கு யாருமே இல்லை, ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள உறவுல சிக்கல், ஒருவர் மற்றோடு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள். நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு கதி, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஏதோ உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னோட பேசு ஆண்டவரே, என்னோட பேசு ஆண்டவரே, மனம் திறந்து பேசு ஆண்டவரே. இது உங்களுடைய பிரச்சனத்திலிருந்து உங்களையே பார்த்து ஜெபிட்டு இருக்கிறேன். நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. ஏலியுடைய வார்த்தைகளுக்கு பணிந்து சாமுவேல் பேசும் அடியேன் கேட்கிறேன் என்றார். நாமும் ஆண்டவரை அழைப்போம். ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே பேசும் பாவி கேட்கிறேன், ஆண்டவரே பேசும் அன்பு மகன் கேட்கிறேன், ஆண்டவரே பேசும் உம் பாச பிள்ளை கேட்கிறேன். பேசுங்க ஆண்டவரே, ஆண்டவரோடு பேசுவோம். இந்த நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அசாதாரணமான சூழ்நிலை நம்முடைய வீட்டில் உட்கார்ந்தவாறே ஆண்டவருடைய பிரசனத்திலே அமர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய பிரசனத்துல உட்கார்ந்திருக்கிற இந்த வேலையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏறக்குறைய இந்த 10 நாட்களுக்கு மேலாக இதே நேரத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவரே பேசும், உம்முடைய பிரசனத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய இந்த பிரசனம் மட்டும் போதுமா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தேவையில்லை. மனிதர்கள், மாணவர்கள், காசு, பணம், சொத்து, சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளவோ கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சாங்க, இன்னைக்கு கொரோனா வியாதியால அந்த காசு அனுபவிக்க முடியாம ஒட்டுமொத்த குடும்பமாக உலகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு அடியோடு வாய்ந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப
உங்க முன்னாடி உட்கிறதுக்கு எனக்கு உட்கார்றதுக்கு எனக்கு அருகிறதே இல்லை. நான் தகுதி இல்லாத இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு நீ அந்த தகுதியை கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய அன்பு மகனாக உங்களுடைய அன்பு மகளாக உங்களுடைய பிரசனத்தில் வாழ எனக்கு இந்த தகுதியை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த பிரசனை மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே உங்களுடைய பிரசனை மட்டும் எனக்கு போதும். உன்னுடைய அன்பு பிரசனம் இந்த மட்டும் போதும். ஆண்டவரே அழைகின்றேனே அழுகின்றேனே ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறேன். வாங்க ஆண்டவரே, ஒரு தோழனா வாங்க ஆண்டவரே, நண்பனா வாங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே வஞ்சியோடு அழைக்கிற நேரம் ஆண்டவர் நம்மோடு நம்முடைய வாழ்வோடு இணைகிற நேரம். இந்த பாடல் வரிகளை நான் பாடுகிற பொழுது ஏதோ ஒரு கடமைக்காக நான் பாட தேவையில்லை. நான் பாட பாட மற்றவர்கள் பாடுகிற பொழுது அதை நீங்கள் என்னோடு இணைந்து அதை நீங்கள் பக்தியோடு பாடுங்க. உன் அன்பு பிரசனம் போதும் ஐயா. என் இயேசுவே, என் ஆண்டவரே, என் தேவனே, உன் அன்பு பிரசனம் எனக்கு போது எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஆசுவதி ஆண்டவர் சொல்லி பக்தியோடு பாடலாமா? நீ துடைப்பாய் என் தோழரே.
இன்னேனே என் கண்ணி துடைப்பாயின் என் தோழனே சொல்லி என்னை தேற்றுமே இல்லையே உன் அன்பு பிரசன்னம் போதுமையா உன் பிரசன்னம் மட்டுமே போதுமையா என்று உரிமையோடு நற்கண்ணை ஆண்டவரோடும் நாம் ஜெபித்தோம் அழுகின்றேனே அலைகின்றேனே என் கூட வாங்க என் தோழனே என ஆண்டவரிடம் நாம் ஜெபித்தோம் அதே ஆண்டவர் இப்போ நம் ஊரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதோ இந்த விடுதலை ஜெபமாலையில் முழு ஊரடங்கு காரணமாக நாம் ஞாயிறு திங்கள் இந்த மூன்றாவது நாள்
நாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த முழு ஊரடங்கு காரணமாக வேலைக்கு போக முடியாமல் எத்தனையோ பேர் இன்று வருமானம் இல்லாமல் வாழ் வழி தெரியாது திகைத்து நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே காய்கறிகள் பழங்கள் உரிய விலைக்கு கிடைக்காமல் விவசாயிகள் அவருடைய விளைபொருட்கள் வீணாகக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியிலே போதிய வருமானம் இல்லாமல் சூழ்நிலை பலர் மன நோயாளிகளாக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலே எல்லோருமே இறை நம்பிக்கையிலே வளரவும் நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கவும் அரசு இவர்கள் மேல் முழு கவனம் செலுத்தவும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படவும் ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே எந்த விதமான ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் நம்மை அபரிவிதமாக காத்து வழிநடத்த இந்த விடுதலை ஜெபமாலையில் நம்ம பிடிச்ச பேப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். ஒரே மகனாகியாவுடன் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள உடலின் கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார்.
நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமேன். இந்த விடுதலை ஜெபமாலையில் இந்நாட்களிலே மக்கள் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கிற இந்த சூழ்நிலையில் எத்தனை பேர் பாதுகாப்பற்ற நிலையிலே அரசு ஹெல்ப்லைன் தேடுகிறார்கள். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. இனி பெண்கள் குழந்தைகள் எத்தனை பேர் குழந்தைகள் ஹெல்ப்லைன், பெண்கள் ஹெல்ப்லைன் என்று தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுவதாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை அடியோடு மாறவும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கவும், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காகவும் நாம் சிறப்பாக இந்த விடுதலை ஜெபமாலையில் ஜெபிப்போம். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்களை இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக ஆமேன் ஓ பரிசுத்த ஆவியே உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம் ஆமேன் ஜெபிப்புமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம் உம்முடைய ஆற்றல் பாதுகாப்பு குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும் ஆமேன் அல்லேலூயா மாரநாதா
நம்மோடு பேசியிருக்கிறார். இது இந்த நாளிலே உயிருள்ள இறை வார்த்தை மூலமாக நம்மோடு பேச விரும்புகிறார். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலினத்தில் மன்னாமை மன்னரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அள்ளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவரிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசி இராது, என்னிட நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ஒட்டுமொத்த முழு வாழ்வே சான்றாக அமைந்திருக்கிறது. இயேசுவின் கூற்றுப்படி மன்னா என்பது இறை பராமரிப்பின் உள்ள நம்பிக்கைக்கு தரப்பட்ட வெள்ளிய அடையாளம் மட்டுமே. கொடுக்கப்பட வேண்டிய அழுத்தமான முக்கியத்துவம் இறை பராமரிப்பு பண்பு மட்டுமே. சாத்தான் சோதிப்பவன், கல்லை அற்பமாக்கும்படியாகவும் கோவில் கோபுரத்திலிருந்து குதிக்கும்படியாகவும் சோதித்தது. ஆனால் தற்காலிக விளைச்சல்களை தாண்டி தனக்குள் உடைந்திருந்த தந்தை அனுபவ பிரசனத்தை மட்டுமே மையம் கொண்டதால் இயேசு அந்த அழகையை வீழ்த்தினார். இயேசுவின் இந்த வெற்றி அனுபவ ஆற்றலையே தந்தை தரும் உணவாக இயேசு நம்மோடு பகிர்ந்தளிக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? உயிருள்ள ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் என்னிலே என்னுடைய குடும்பத்திலே செயல் ஆற்றுகிறார். என் குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆண்டவர். என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வாழ்வையும் வழி நடத்துகிறவர் இயேசு ஆண்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில் எத்தனையோ தருணங்களில அடையாளம் கிடைத்தால் மட்டுமே நான் உம்மை நம்புவேன் என்று நாம் ஆண்டவனிடம் சொல்லியிருக்கிறோம். அவன் நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே வருகிறார். நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க வருகிறார். ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நற்கருணை ஆண்டவரை பார்ப்போம். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் என்றுமே வாழ்வார், ஒருபோதும் சாக மாட்டார். என்னிலே நம்பிக்கை வைப்பவர் ஒருபோதும் சாக மாட்டார். ஆண்டவர் தருகிற இந்த சக்தி வாய்ந்த இந்த வார்த்தைகளை நம்முடைய பாடல் வரிகளாக நாம் இப்போது பாடி ஜெபிப்போம்.
யாராவது உண்டா அவன் என்றுமே வாழ்வாள் அவன் என்றுமே வாழ்வாள் எனது உணவை உண்ணும் ஏவரும் பசியை அறிந்திடா எனது உணவை உண்ணும் ஏவரும் பசியை அறிந்த என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு யாராவது உண்டால் அவள் என்றுமே வாழ்வாள் அவள் என்றுமே வாழ்வாள் அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம் அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வந்த உயிருள்ள உறவு இதை யாராவது உண்டார் அவள் என்றுமே வாழ்வான் அவன் என்றுமே வாழ்வான் நானே மன்னவுண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயின மன்னவுண்ட
முன்னோரெல்லாம் மடிந்து போயின. உங்கள் மன்னன் என்னை உண்ணும் எவரும் மடிவதே இல்லை. வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பிய கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.